கிளாஸ் நைன் சிபிஎஸ்இ சோசியலிசம் இன் ஈரோப் அண்ட் த ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்ட் ஃபோர்டீன் என் சிவில் வார் ஆக்சுவலி சிவில் வார் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள ரெண்டு குரூப்புக்குள்ள சண்டை நடக்கிறது தான் என்னது சிவில் வார் ஸோ இந்த சிவில் வார் வந்துட்டு ரஷ்யாலையும் நடக்குது அது எப்படி நடந்தது அதனால் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வென் த போல்ஷிவிக்ஸ் ஆர்டர்ட் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் த ரஷ்யன் ஆர்மி பிகேன் டு பிரேக் அப் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த அக்டோபர் ரெவல்யூஷனில் போல்ஷிவிக்ஸ் வந்துட்டு முக்கியமாக அந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் சிட்டி அதாவது மாஸ்கோவையும் பெட்ரோகார்டையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு அவங்க எடுக்கிறாங்க நான் திருப்பி சொல்கிறேன் என்டயர் ரஷ்யன் எம்பையர் இவங்க கண்ட்ரோலுக்கு வரலை ஒரு ஃபியூ ப்ளேஸஸ் மட்டும்தான் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருது அதுவும் முக்கியமாக இந்த மாஸ்கோவும் பெட்ரோ தான் இந்த போல்ஷிவிக்குடைய கண்ட்ரோலில் வருது அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அண்டர் த லெனின் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போல்ஷிவிக்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்டர் ஒன் ஆஃப் த தீசீஸ் அவர் சொல்கிறார் இல்லையா அந்த ஏப்ரல் தீசீஸில் இந்த லேண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் கான்ஃபிஸ்கேட்டட் அடுத்தவங்க கிட்ட வந்து சீஸ் பண்ணி அதாவது முக்கியமாக இந்த லேண்ட் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய எஸ்டேட் லேண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் முதல்ல சீஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடணும் பெசன்ஸுக்கு வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த லேண்டை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இவர் போல்ஷிவிக்ஸ் பார்ட்டி அந்த ரஷ்யன் எம்பையரில் பவருக்கு வந்த பின்னாடி இவர் ஆர்டர் பண்ணுறாரு லேண்டை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த ரஷ்யன் ஆர்மி என்னாகுதுன்னா பிரேக்அப் அப் ஆகுது ரீசன் என்னன்னா சோல்ஜர்ஸ் மோஸ்ட்லி பெசன்ஸ் விஷ் டு கோ ஹோம் ஃபார் த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெச்டட் ரஷ்யன் ஆர்மியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவங்க பெசன்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வில்லேஜில் இருந்து வந்தவங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா விஷ் அவங்களுடைய வான்ஸ் என்னென்னா அவங்களுடைய விருப்பம் என்னென்னா ஓகே லேண்டு திருப்பி கொடுத்துடுறாங்க நம்ம வீட்டுக்கு போய் அந்த லேண்டை வாங்கிக்கலாம் நம்ம வந்து பழைய நம்ம எந்த வில்லேஜ்லேருந்து வந்தோமோ அந்த வில்லேஜுக்கே திரும்பி போயிட்டு அந்த லேண்டை வாங்கிக்கலாம் சோல்ஜர்ஸாக வந்து ஆர்மியில் வந்து ஜாயின் ஆயிட்டாங்க இப்போ அவங்களுடைய வில்லேஜுக்கு அவங்க திரும்பி போகணும் மறுபடியும் அவங்க வந்து பெஸன்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷ் அவங்க கிட்ட இருந்தது அதனால தான் இந்த ரஷ்யன் ஆர்மி என்னாகுது பிரேக்அப் ஆகுது நான் போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் லிபரல்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோக்ராசி கண்டம் த போல்ஷிவிக் அப்ரைசிங் இங்கே நான் போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் அப்படின்னா இவங்க சோஷியலிஸ்ட் தான் ஆனால் இவங்க போல்ஷிவிக் பார்ட்டியில் இல்லை அதனால தான் நான் போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் குரூப் இவங்க லிபரல்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம் லிபரல்ஸ்னா யாருன்னு அதுக்கப்புறம் ஆட்டோக்ராசி இருக்கு இல்லையா அதாவது மொனார்கியல் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா லைக் கன்சர்வேட்டிவ்ஸ் ஸோ அவங்க தான் இந்த பழமை வேணும் ட்ரெடிஷ்னல் வேணும் இந்த பழைய சிஸ்டத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா இவங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போல்ஷிவிக்குடைய வளர்ச்சியை எழுச்சியை இவங்க கண்டிக்கிறாங்க தே கண்டம்ட் தேர் லீடர்ஸ் மூவ் டு சவுத் ரஷ்யா அண்ட் ஆர்கனைஸ் ட்ரூப்ஸ் டு ஃபைட் த போல்ஷிவிக்ஸ் த ரெட்ஸ் இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா யார்னா நான் போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் லிபரல்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோக்ராசி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சவுத்து ரஷ்யாவுக்கு போயிட்டு ஓகே ரஷ்யாவில் சவுத் சைட் அந்த சைடுக்கு போயிட்டு அங்கே இவங்க மில்ட்ரி ட்ரூப்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த போல்ஷிவிக்ஸ்க்கு எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்றதுக்காக இப்போ மில்ட்ரி ட்ரூப்ஸை ரெடி இருக்காங்க இவங்க போல்ஷிவிக்ஸை வந்து த ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ் பர் த ரஷ்யன் கண்டெக்ஸ்ட் ரீசன் என்னென்னா போல்ஷிவிக்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லா தெரியும் ஒர்க்கர்ஸ் அண்டு எசன்ஸுடைய சப்போர்ட்டிவ்னால தான் வராங்க அதுவும் இல்லாமல் நிறைய ரெவல்யூஷன் பண்ணும்போது போது நிறைய பிளட் எல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க ரத்தம் சிந்துறாங்க அவங்களுடைய ஃப்ளாக் கூட ரெட் கலர் ஸோ அதனால் போல்ஷிவிக்ஸை வந்து ரெட்ஸுன்னு சொல்லுவாங்க இவங்களுடைய போல்ஷிவிக் அப்படின்ற அந்த பார்ட்டியை வந்து ரீநேம் ஆகும் அதுதான் என்னது ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே ரெட் ட்யூரிங் நைன்டீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் நைன்டீன் த க்ரீன்ஸ் சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் அண்ட் ஒயிட்ஸ் ப்ரோசாரிஸ்ட்

அந்த ஆட்டோகிராசிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள ஒயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் ரஷ்யன் எம்பையரை மோஸ்ட் ஆஃப் த ரஷ்யன் எம்பையரை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க போல்ஷிவிக்ஸ் ஃபுல் ஃபுல் ரஷ்யன் எம்பையரையும் கண்ட்ரோல் பண்ணலை ஓகே இந்த ஃபியூ பிளேசஸ் மட்டும்தான் இந்த க்ரீன்ஸும் ஒயிட்ஸும் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ரஷ்யன் எம்பையரை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க திவர் பேக்டு பை ஃப்ரெண்ட் அமெரிக்கன் பிரிட்டிஷ் அண்ட் ஜாப்பனீஸ் ட்ரூப்ஸ் ஆல் தோஸ் ஃபோர்ஸஸ் ஹூ வேர் ஒரிட் அட் த க்ரோத் ஆஃப் சோஷியலிசம் இன் ரஷ்யா ஸோ இந்த சவுத் ரஷ்யாவில் போயிட்டு அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அதுவும் இல்லாமல் இந்த சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் இந்த புரோசாரிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேக்டு பை அப்படின்னாக்கா அதாவது பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது அதாவது வெப்பன்ஸ் கொடுக்கறது இல்லாட்டி மணி கொடுக்குறது ஃபினான்ஸ் பண்ணுறது ஃபண்ட்ஸ் கொடுக்கறது டு என்கரேஜ் போய் போய் நீங்கள் போய்ட்டு வார் பண்ணுங்கள் சிவில் வாரை வந்து தூண்டி விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணவங்க யாருன்னா இந்த ஃப்ரான்ஸ் இந்த அமெரிக்கா த பிரிட்டிஷ் அண்ட் ஜாப்பனீஸ் ட்ரூப்ஸ் இவங்கள்லாம் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டிஷ் ஜப்பனீஸ் இவங்க எல்லாருமே வந்து கேபிட்டலிசம வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு என்ன கவலைன்னா ரஷ்யாவில் இந்த சோஷியலிசம் கான்செப்ட் வந்து மிகப்பெரிய அளவில் க்ரோத் ஆகிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் தீஸ் ட்ரூப்ஸ் அண்ட் த போல்ஷிவிக்ஸ் ஃபவுட் ஏ சிவில் வார் லூட்டிங் டேண்டிட்ரி அண்ட் ஃபெமைன் பிகம் காமன் ஸோ இந்த ட்ரூப்ஸும் இந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த ட்ரூப்ஸும் இப்போது போல்ஷிவிக்ஸும் ரஷ்யன் எம்பையருக்குள்ளேயே ஒரே கண்ட்ரிக்குள்ளேயே ரெண்டு குரூப்ஸுக்கு வந்து சண்டை வருது அதுதான் சிவில் வார் வந்து நடக்குது ஸோ சிவில் வார் கூட என்ன நடக்குதுன்னா இந்த லூட்டிங் லூட்டிங்னால் வந்து கொள்ளையடிக்கிறது தேன் இந்த கூட்டம் கூட்டமாக வந்து தான் கொள்ளையர் கூட்டமாக வந்து கொள்ளையடிக்கிறது ஃபெமைன் அப்படின்றது பஞ்சம் ஏன்னா ஏற்கனவே அங்கே ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்குது ஸோ இது எல்லாமே ரஷ்யாவில் காமனாக இருந்துச்சு எப்போமே ஒரு கண்ட்ரிக்குள்ளே சிவில் வார் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து காமனாக தான் இருக்கும் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அமாங் வைட்ஸ் டுக் ஹார்ஷ் ஸ்டெப்ஸ் வித் பெசன்ஸ் ஹூ ஹேட் சீஸ்ட் லேண்ட் பெசன்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த லேண்டை வந்து சீஸ் பண்ணாங்களோ அதாவது பறிமுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து சில ஹார்ஷ் ஸ்டெப்ஸ் சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க யார் அப்படின்னா ஒயிட்ஸ் அதாவது ப்ரோசாரிஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வைட்ஸு அப்படின்னு பார்த்தோம் இவங்களில் சில பேர் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெசன்ஸுக்கு எதிர்த்து யாரெல்லாம் அந்த லேண்டை வந்து சீஸ் பண்ணாங்களோ பறிமுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து இவங்க கடுமையான சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க சச் ஆக்ஷன்ஸ் லெட் டு த லாஸ் ஆஃப் பாப்புலர் சப்போர்ட் ஃபார் த நான் போல்ஷிவிக்ஸ் இந்த நான் போல்ஷிவிக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது அவ இவங்க வந்து சோஷியலிஸ்ட் தான் ஆனால் போல்ஷிவிக் பார்ட்டியில் இல்லாதவங்க அவங்கள தான் வந்து நான் போல்ஷிவிக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் இந்த வைட்ஸ் வந்து இந்த பெசன்ஸுக்கு எதிர்த்து சில ஹார்ஷ் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இல்லையா ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா நான் போல்ஷிவிக்ஸுக்கு உண்டான சப்போர்ட் வந்து என்னாகுதுன்னா லாஸ் ஆகுது பை ஜனவரி நைன்டீன் டுவெண்ட்டி த போல்ஷிவிக்ஸ் கண்ட்ரோல்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர் ரஷ்யன் எம்பையர் ஜனவரி நைன்டீன் டுவெண்ட்டியில் போல்ஷிவிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யன் எம்பையர் அதனுடைய மெஜாரிட்டி ஏரியாஸ் வந்து போல்ஷிவிக்ஸ் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க தே சக்சீட் டியூ டு கோஆப்ரேஷன் வித் நான் ரஷ்யன் நேஷ்னலிட்டிஸ் அண்ட் முஸ்லீம் ஜாடிடிஸ்ட் இவங்க எப்படி சாதிச்சாங்க அப்படின்னாக்கா பிகாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் யாரோடது அப்படின்னாக்கா நான் ரஷ்யன் நேஷ்னலிட்டிஸ் அதாவது நான் ரஷ்யன் நேஷ்னலிட்டிஸ் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க வந்து ரஷ்யன் எம்பையரில் இருக்கிறவங்க ஆனால் அவங்க ரஷ்யன் கிடையாது இந்த எம்பையர் வந்து என்ன ஆகும்னா பறந்து விரிந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இப்போ இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் இல்லையா லைக் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் உக்ரைன் ஃபின்லேண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் ரஷ்யன் எம்பையர் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய பல கன்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ரஷ்யன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கள தான் நான் ரஷ்யன் நேஷ்னலிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ரஷ்யன் கிடையாது ஆனால் ரஷ்யன் எம்பையரில் அவங்க இருந்தாங்க அண்டு முஸ்லீம் ஜாடிடிஸ்ட் இதையும் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது வந்துட்டு முஸ்லீம் ரெஃபார்மர்ஸ் அதாவது இந்த இஸ்லாமில் சில மாடர்னைஸ்டு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு விரும்பினவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த போல்ஷிவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் இந்த போல்ஷிவிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர் ரஷ்யன் எம்பையரை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க கோஆப்ரேஷன் டி நாட் ஒர்க் வேர் ரஷ்யன் காலனிஸ்ட் தெம்சல் ஸ்டாண்ட் போல் ஷிவிக் இந்த கோஆப்ரேஷன் வந்துட்டு இந்த ஒத்துழைப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இல்லையா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ரஷ்யன் காலனிஸ்ட் ஆக்சுவலி இந்த ரஷ்யன் எம்பையரில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அதாவது வந்து ப்ரஸன்ட்டில் தான் அது வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸாக வந்து டிவைட் ஆகும் அதுக்கு முன்னாடி ரஷ்யன் எம்பையர்க்குள்ளே தான் இருந்துச்சு அவங்க தன்னைத்தானே என்ன ஆக்கிக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து போல்ஷிவிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன் கீவா இன் சென்ட்ரல் ஏஷியா கீவா அப்படின்றது ஒரு சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஓகே இந்த சென்ட்ரல் ஏஷியாவும் இந்த டைம்ல வந்துட்டு ரஷ்யன் எம்பையருடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு போல்ஷிவிக் காலனிஸ்ட் ப்ரூட்டலி மசாக்கர் லோக்கல் நேஷ்னலிஸ்ட் த நேம் ஆஃப் டிஃபெண்டிங் சோஷியலிசம் கீவால அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் கீவாவில் இந்த ரஷ்யன் காலனிஸ்ட் தன்னைத்தானே வந்து போல்ஷிவிக்ஸ் அப்படின்னு வந்து மாத்திக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கீவா பிளேஸ்ல இருக்கக்கூடிய லோக்கல் நேஷனலிஸ்ட் அந்த லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா முக்கியமான லீடர்ஸ் அவங்கள எல்லாம் வந்துட்டு குரூப் குரூப்பாக ரொம்ப கொடுமையான முறையில் வந்து படுகொலை வந்து செய்கிறாங்க எதுக்கு அப்படின்னாக்கா டிஃபெண்டிங் சோஷியலிசம் நாங்கள் சோஷியலிசத்துக்காக வந்து இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க இன் திஸ் சுச்சுவேஷன் மெனி வேர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் த போல்ஷிவிக் கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் ஸோ இந்த டைமில் தான் வந்து நிறைய பீப்புளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் போல்ஷிவிக்கு முதல்ல இவங்க என்ன தான் சொல்ல வராங்க சோஷியலிசம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு எல்லார்கிட்டேயும் வந்து ஒரு கடுமையாக வந்துட்டு பிஹேவ் பண்ணி அவங்களுடைய லேண்டை வந்து சீஸ் பண்ணுறாங்க சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டராக வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது போல்ஷிவிக்ஸ் இப்போ என்ன தான் சொல்ல வராங்க எப்படி அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க காட்டிக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது பீப்புள்ஸ் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து போல்ஷிவிக்ஸ்ன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இந்த கொடுமையான முறையில் நிறைய பேரை வந்து கொண்டும் குமைக்கிறது ஏன்னா நான் சோஷியலிசம் ஸ்பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து டோட்டலாக பீப்புளுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன்ஸை தான் வந்து கொண்டு வருது Partly to remedy this, most non-Russian nationalities were given political autonomy in the Soviet Union, that is USSR, the state, the Bolsheviks created from the Russian Empire in December 1922. டுவெண்ட்டி டூ இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தது இல்லையா இந்த கீவால, அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த ரெமிடி அளவுக்கு அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நான் ரஷ்யன் நேஷ்னலிட்டிஸ் அதாவது ரஷ்யன் இல்லாத பல ஏரியாஸ் வந்து ரஷ்யன் எம்பையருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்டானமி கொடுக்குறாங்க இங்கே நல்ல வேர்டை வந்து பார்த்துக்கோங்க பொலிட்டிக்கல் ஸோ பொலிட்டிக்கல் அட்டானமி மட்டும்தான் பொலிட்டிக்கல் அட்டானமி கொடுக்குறாங்க அட்டானமினால் அவங்களுக்கு மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்க த ரைட் டு கவர்ன் தென்சல்ஸ் அவங்களுடைய ஏரியாவை அவங்களே இவங்க என்ன பண்ணிக்கலாம் கவர்ன் பண்ணிக்கலாம் இந்த சோவியத் யூனியன் இங்கே சோவியத் யூனியன் அப்படின்னா பல சோவியத் வந்து உருவாகுது இல்லையா ரஷ்யாவில் அந்த எல்லா சோவியட்ஸும் ஒன்றா சேர்றது தான் என்னது சோவியத் யூனியன் இப்போ சோவியத்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கவுன்சில்னு சொல்லியிருக்கேன் அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் ஓகே இதில் ரஷ்யன் நேஷனலிட்டிஸ்டும் இருப்பாங்க நான் ரஷ்யன் நேஷனலிட்டிஸ்டும் இருப்பாங்க ஸோ எல்லா சோவியட்ஸும் சேர்ந்தது தான் ஒரு யூனியன் இப்போ யூஎஸ்எஸ்ஆருடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கா யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் இது தான் வந்துட்டு யூஎஸ்எஸ்ஆர் இது வந்து போல்ஷிவிக்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ரஷ்யன் எம்பையரில் ரஷ்யன் எம்பையரில் பல சோவியத் சேர்ந்தது தான் இந்த சோவியத் யூனியன் அதுதான் என்னது சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அதுதான் ரஷ்யா ஓகே இது எப்போ வந்து உருவாகுதுன்னா டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் பட் சின்ஸ் திஸ் வாஸ் கம்பைன்டு வித் அன்பாப்புலர் பாலிசிஸ் தட் த போல்ஷி விக்ஸ் ஃபோர்ஸ் த லோக்கல் கவர்மெண்ட் டு ஃபாலோ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்ஷியலி ஒரு ரெமிடி ஒரு தீர்வு கொடுக்குறாங்க பொலிட்டிக்கல் அட்டானமி உங்களுடைய ஏரியாவை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க கவர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே ஆனால் இப்போது சில பாலிசிஸ் வந்து போல்ஷிவிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து திணிக்கிறாங்க அதை ஃபோர்ஸ்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா இந்த பொலிட்டிக்கல் அட்டானமி கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் த ஹார்ஷ் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆஃப் நொமேடிசம் அட்டம்ஸ் டு வின் ஓவர் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் வேர் ஒன்லி பார்ட்லி சக்ஸஸ்ஃபுல் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிஸ்கரேஜ்மெண்ட் இந்த நோ மேடிசம் இருக்கக்கூடாது ஏன்னா நோ மேடிசம் அப்படின்னாக்கா அவங்க ஒரு ட்ரைபல் குரூப் மாதிரி அவங்க ஒரு இடத்துலலாம் இருக்க மாட்டாங்க அவங்க அடிக்கடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க டு ஏர்ன் தேர் லிவ்விங் ஓகே ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அதை வந்து செஞ்சுட்டு அதை வந்துட்டு இவங்க சம்பாதிச்சு சாப்பிடுவாங்க ஓகே அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது அவங்க வந்து ஒரு ட்ரைபல் குரூப்ஸு அவங்களுடைய வே ஆஃப் லைஃபே அப்படி தான் ஸோ இந்த விஷய இந்த விஷயத்த வந்து டிஸ்கரேஜ் பண்ணுங்கள் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்க வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கும் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போல்ஷிவிக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹார்ஷ் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆஃப் நோமேடிசம் இது ஒரு அன்பாப்புலர் பாலிசி இதை ஏன் இவங்க வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போ தான் இந்த டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸை வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து ஓல்ட் வந்து இதை செய்கிறாங்க ஆனால் பார்ட்லியாக தான் அவங்க வந்து இந்த விஷயத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க மற்றவங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது இங்கேயே உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க நொமேடிசம் லைஃப் ஸ்டைல் ஆஃப் தோஸ் ஹூ டூ நாட் லிவ் இன் ஒன் பிளேஸ் பட் மூவ் ஃப்ரம் ஏரியா டு ஏரியா டு ஏர்ன் தேர் லிவிங் அவங்க லைஃப் ஸ்டைலே அப்படி தான் அவங்க ட்ரைப்ஸ் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஒரு இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவில் மூவ் ஆயிட்டு தான் இருப்பாங்க ஓகே இங்கே சோர்ஸ் பி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அக்டோபர் ரெவல்யூஷன் இந்த ரஷ்யாவில் ரெவல்யூஷன் நடந்தது இல்லையா முக்கியமாக அந்த டூ இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் ஃபிப்ரவரி ரெவல்யூஷன் அக்டோபர் ரெவல்யூஷன் ஸோ அந்த ரெவல்யூஷனை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில ஏரியாஸில் இருந்த பீப்புள்ஸ் எப்படி வந்து பார்த்தாங்க எப்படி அதை வந்து வரவேற்றாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமாக இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சென்ட்ரல் ஏஷியா ஓகே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ரெவல்யூஷனை எப்படி வந்து பார்த்தாங்க எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம் எம்என் ராய் இவர் வந்து ஒரு இந்தியன் ரெவல்யூஷ்னரி இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் மெக்சிகன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகே அதை வந்து ஃபவுண்ட் பண்ணவர் இந்த எம்என் ராய் இவர் வந்து ஒரு ப்ராமினெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமண்டான் லீடர் இன் இண்டியா சைனா அண்ட் ஈரோ கமெண்ட் அப்படின்னாக்கா கம்யூனிஸ்டு இன்டர்நேஷ்னல் அர்த்தம் ஓகே சிஓஎம் ஐஎன் டிஇஆர்என் ஓகே கம்யூன்டன் அப்படின்னாக்கா கம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் இன்டர்ன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஓகே கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் லீடர் இந்தியாவில் சைனாவில் ஈரோப் ஓகே ஓகே இந்த கம்யூன்டன் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அதுதான் எனது தேர்டு இன்டர்நேஷ்னல் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் செகண்ட் இன்டர்நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து ஒருங்கிணைக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கம்யூன்டான் அப்படின்றது வந்து தேர்டு இன்டர்நேஷ்னல் இவங்க வேர்ல்டு லெவலில் கான்ஃபரன்ஸ் நடத்தி இந்த கம்யூனிசத்தை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இதுதான் இவங்களுடைய முக்கியமான வேலை ஹி வாஸ் இன் சென்ட்ரல் ஏஷியா அட் த டைம் ஆஃப் சிவில் வார் இன் நைன்டீன் டுவெண்ட்டிஸ் ஸோ இந்த நைன்டீன் டுவெண்ட்டியில் சிவில் வார் நடக்கும் போது இந்த எம்என் ராய் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்தார் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இந்த அக்டோபர் ரெவல்யூஷனை எப்படி பார்த்தாங்க எப்படி வரவேற்றாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருக்காரு அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க த சீஃப் டைன் அப்படின்றது யாருன்னா தலைவன் லீடர் இவர் வந்து ஒரு பெனோவலண்ட் ஓல்டு மேன் பெனோவலண்ட் அப்படின்னாக்கா ரொம்ப கைண்ட் ஃப்ரெண்ட்லி அதாவது இறக்கமுள்ள ஒரு வயசான மனுஷர் தான் வந்து அங்கே ஹெட்டாக இருந்தார் இஸ் அட்டண்ட் அவருக்குன்னு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க இல்லையா ஒரு அசிஸ்டண்ட் அவர் வந்து ஒரு யூத் ஓகே ஒரு இளைஞன் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஸ்போக் ரஷ்யன் அவர் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து பேசுகிறாரு அவர் வந்து இந்த ரெவல்யூஷனை பற்றி கேள்விப்படுறாங்க முக்கியமாக அந்த ரெவல்யூஷன் எது அப்படின்னாக்கா பிப்ரவரி ரெவல்யூஷன் அது மூலியமாக அந்த சார் நிக்கோலஸ் டூவை வந்து தூக்கி போட்டாச்சு இப்போ வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் வந்து போயாச்சு இப்போ வந்துட்டு இந்த இவர் வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் எந்த பிளேஸ் அப்படின்னாக்கா கிர்கிஸ் ஓகே கிர்கிஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு மேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்டண்டன்ட் அந்த கிர்கிஸ் யூத் வந்து என்ன கேள்விப்படுறாருன்னா இந்த ரெவல்யூஷன் மூலியமாக அந்த சார் நிக்கோலஸ் டூவையும் தூக்கி போட்டாச்சு அதே மாதிரி இவங்களுடைய ஹோம் லேண்ட் அதாவது இந்த கிர்கீஸை வந்து கான்கியர் பண்ணவங்களையும் இப்போ வந்து தூக்கி போட்டாச்சு அப்படின்னு இவர் வந்து கேள் அதே மாதிரி இந்த ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த கிர்கீஸ் மக்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கிர்கீஸ் மக்களே தான் இனிமேல் தன்னுடைய லேண்டுக்கு மாஸ்டர்ஸ் எங்களுடைய ஏரியாவை நாங்களே தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இவங்க அந்த அர்த்தத்தில் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க லாங் லீவ் த ரெவல்யூஷன் ஷவுட்டர் த கிர்கீஸ் யூத் இவர் வந்து கத்துறாரு இந்த மாதிரி வந்து அந்த கிர்கீஸ் ஏரியாவை சேர்ந்த அந்த யூத் அந்த அட்டெண்டன்ஸ் சொல்கிறாரு லாங் லீவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதே மாதிரி ஹூம் சீம் சீம் டு பி எ பான் போல்ஷிவி ஸோ அவரை வந்து பார்த்ததுக்கு எப்படி இருந்தார்னா பிறக்கும் போதே பிறந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் கத்துறதை வந்து திருப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்ற ட்ரைப்ஸ் கூட ஜாயின் பண்ணிவிட்டு லாங் லீவ் த ரெவல்யூஷன் அப்படின்னு எல்லா கிர்கிஸ் மக்களும் கத்துறாங்க கத்தி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தெரியப்படுத்திக்கிறாங்க ஓகே கிர்கீஸ் இது வந்து இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன் நடந்தது இல்லையா அதுதான் பிப்ரவரி ரெவல்யூஷனை ரொம்ப என்ஜாயோட ரொம்ப ஹாப்பினஸ்ஸோடு அவங்க வந்து வரவேற்கிறாங்க ஆனால் இந்த செகண்ட் ரெவல்யூஷன் வந்து அந்தளவுக்கு வரவேற்கலை அதை எப்படி பார்த்தாங்கன்னா கான்ஸ்டர்னேஷன் அண்ட் டெரர் கான்ஸ்டினேஷன் அப்படின்னாக்கா ஒரு கலக்கம் ஒரு பீதி ஒரு பயம் இதெல்லாம் வந்து உண்டாகுது இந்த செகண்ட் ரெவல்யூஷன் அதாவது அக்டோபர் ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனில் இவங்க என்ன நினச்சாங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் அடைஞ்சிட்டாங்க முக்கியமாக இந்த சாரிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க அடங்கி அப்ரஸாக இருந்தவங்க இப்போ வந்து கம்ப்ளீட் ஃப்ரீட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வருது இனிமேல் நம்ம வந்து அட்டானமி ரூலிங் அதாவது கிர்கிஸ் இடத்த சேர்ந்த அந்த மக்கள் தன்னுடைய ஏரியாவை தாங்களே தான் ரூல் பண்ணுவோம் மாட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க பட் இந்த செகண்ட் ரெவல்யூஷன் அக்டோபர் ரெவல்யூஷன் வந்துட்டு எதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வைலன்ஸ் இந்த பில்லேஜ் டேக்ஸஸ் ஓகே அது அதுவும் இல்லாமல் இந்த டிக்டேரியல் பவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஓகே ஏன் அப்படின்னாக்கா அந்த ஏன் அப்படின்னாக்கா அந்த அக்டோபர் ரெவல்யூஷனே எப்படி நடக்கும் இந்த போல்ஷிவிக்ஸ் வந்து மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணி ஒரு சீக்ரெட் டேட் அப்போ அத டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபரில் ஓகே அவர் போயிட்டு எல்லா இடத்தையும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸுக்கு எல்லாம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சீஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு எல்லாரையும் அரசு பண்ணி இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பவருக்கு வந்து வராங்க ஸோ அவங்க பவருக்கு வரத்துக்கு இவங்க வைலன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பில்லேஜ் பில்லேஜ்னா அடிக்கிறது டாக்ஸஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக போடுறாங்க அதுவும் இல்லாமல் மோரார்லஸ் வந்து போல்ஷிவிக் பவர் அப்படின்றது ஒரு எடிட்டோரியல் பவர் மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஸ்மால் குரூப் இந்த த சாரிஸ்ட் அண்ட் பியூரோக்ராட்ஸ் அதாவது வந்து பியூரோக்ராட்ஸ் அப்படின்னா இந்த அதிகாரத்தோட வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா இந்த சாரிஸ் கண்ட்ரோலில் அவங்க தான் வந்து இந்த கிர்கீஸை தன்னுடைய கண்ட்ரோலில் அடக்கி அவங்களே அப்ரஸ் பண்ணி அதான் அவங்களே வந்து ஒடுக்கப்பட்டு வச்சுருந்தாங்க இப்பையும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமும் இல்லை அதே மாதிரி தான் வந்து போல்ஷிவிக்ஸும் இருக்காங்க ஒரு டிக்டோரியல் பவர் அடிக்கடி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுறது இதை பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது எந்த சேஞ்சஸும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்குறாங்க ஓகேவா ஸோ டூ டிஃப்ரெண்ட் வியூஸ் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் making a socialist society in the topic of Paklam. until then thank you